நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலை மட நிகழ்ச்சியில் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசிபங்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் சுபகிருத வருஷம் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி அக்டோபர் 5 5/10/2022 புதன்கிழமை. இன்றைய தினம் தசமி திதி, பகல் 12 மணி 1 நிமிடம் வரை தசமி திதி, அதன் பிறகு ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். 9:15 வரை திருவோணம் நட்சத்திரம், அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். சுகரம நாமிகம், அதன் பிறகு திருத்தி நாமிகம், கரசை கரணம், அதன் பிறகு வனிசை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. திருவோணம் புதன்கிழமை சேரும் போது சித்தியோகம், அவிட்டம் புதன்கிழமை சேரும் போது பிரபல அரிஷ்டயோகம் ஆகும். இன்றைய தினம் 9:15 வரை சித்தியோகம், அதன் பிறகு பிரபல அரிஷ்டயோகம் என்று இருக்கிறது. இன்றைய தினம் சிரவண விரதம், திருவோணத்திற்கான விரதம் இருப்பதற்கு இன்றைய தினம் ஏற்ற தினம். பெருமாளுக்கான விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கு, முக்கியமாக திருவோணம் நட்சத்திரத்திலே அவதாரம் செய்த லக்ஷ்மி ஹைகிருவரை வணங்குவதற்கு இன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் லட்சுமி ஹைகிருவருக்கு ஏலக்காய மாலை அணிவித்து அவருக்கு பூஜை செய்வது மாணவர்களுக்கு நல்ல படிப்பறிவை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் விஜயதசமி, வெற்றியை தரக்கூடிய தசமி. நேற்றைய தினம் சரஸ்வதி பூஜை செய்ய ஆயுத பூஜை செய்தவர்கள் இன்றைய தினம் விஜயதசமி அன்று மீண்டும் பொருட்களை பயன்படுத்துவதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் விஜயதசமி அன்று பொருட்களை பயன்படுத்துவதற்கான நேரம் அதிகாலை 5 முதல் 6 மணி வரை, அதன் பிறகு காலை 9:10 பிறகு 10:10 வரை. இந்த நேரத்தில் நீங்கள் பொருட்களை பயன்படுத்துவதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. புதிதாக கல்வியை கற்பதற்கு கூட இன்றைய தினம் காலை 9:10 பிறகு 10:10 வரை. குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்க்க காலை 9:10 முதல் 10:10 வரை நீங்கள் வந்து சேர்க்கலாம். அதன் மூலமாக குழந்தைகள் நல்ல அறிவை பெறுவார்கள். இன்றைய தினத்தில் குழந்தைகளுக்கு பள்ளிக்கு சேர்ப்பதற்கு முன்பாக லட்சுமி ஹைகிருவர் கோயிலுக்கு சென்று லட்சுமி ஹைகிருவருக்கு பூஜைகள் செய்துவிட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது. இன்றையெல்லாம் புதன்கிழமை, தசமி திதி, திருவோணம் நட்சத்திரம் அனைத்துமே பெருமாளை வணங்குவதற்கு ஏற்ற நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது, திதியாகவும் அமைந்திருக்கிறது. இன்றையெல்லாம் வேதங்களை படிப்பதற்கு ஆரம்பிப்பதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. இன்று வேதாந்த தேசிகர் அவதாரம் செய்த தினம். பொதுவாக ராமானுஜருக்கு பிரதான சீடராக இருந்தவர் வேதாந்த தேசிகர். அவர் பிறந்த தினம் இன்று. இன்றைய தினம் காஞ்சிபுரத்தில் அவதாரம் செய்த தூப்போல் வேதாந்த தேசிகரை வணங்குவதும் மிகவும் சிறப்பானது. வடக்கலை வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் வேதாந்த தேசிகரை வழிபாடு செய்வார்கள். தேசிக பிரபந்தத்தை படிப்பதும் மிகவும் சிறப்பானது. 400 பாடல்களை தேசிக பிரபந்தம் என்ற நூலே, அதாவது 4000 தீவிர பிரபந்தங்களுக்கு இணையாக 400 பாடல்களை தேசிக பிரபந்தம் என்ற பெயரில் பாடியிருக்கிறார். அதை படிப்பதும் மிகவும் சிறப்பானது. இன்றையம் திருவேங்கடமுடையாண்ட திருநட்சத்திரம், இன்றையம் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. தற்சமயம் திருப்பதி ஏழுமலையானுக்கு பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரம்மோற்சவத்தில் இன்றைய தினம் தீர்த்தவாரி நடக்கும், அதை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. இன்றையம் வீட்டிலிருந்து கூட நீங்கள் ஏழுமலையானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. எல்லா நல்ல காரியங்கள் செய்வதற்கும் இன்றும் சுபநாளாக இருக்கிறது. முக்கியமாக படிப்பை தொடங்குவதற்கு, தொழிலை தொடங்குவதற்கெல்லாம் மிக மிக உத்தமமான நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் வெகுகாலம் நிலைத்திருக்கும் என்று கூறுவார்கள். அதைத்தான் விஜயதசமி என்று போற்றப்படுகிறது. இன்றைய தினத்தில் குதிரை வாகனத்தில் பெருமாள் எழுந்தருந்தி வன்னி அரசன் என்று சொல்லக்கூடிய அசுரனை அழிக்கக்கூடிய தினம். ஆகவே இன்றைய தினம் குதிரை வாகனத்தில் இருக்கின்ற பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அதை ஜம்பு சவாரி என்று கூறுவார்கள். அது சேலத்தில் மன்னாரப்பாளையம் பிரிவு ரோட்டில் இருக்கின்ற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மசுவாமி தேவஸ்தானத்தில் இன்றைய தினம் சரியாக 6 மணி முதல் 7:30 மணிக்குள் இந்த ஜம்பு சவாரி உற்சவம் நடக்கும். இந்த ஜம்பு சவாரி உற்சவத்தில் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இன்றைய தினம் ராகு காலம் காலை 7:30 பிறகு 9 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணிக்கு பிறகு 1:30 வரை, சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டகம் அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினம் புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீராமனை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் வதைத்தாரவள நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், புரட்டாது. இந்த 3 நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு வதைத்தார் அவர்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு எந்தமான தோஷம் ஏற்படுத்தாது. மீண்டும் அறிவிக்கிறேன், இன்றைய தினம் மறுபூஜை செய்வதற்கு மிக நல்ல நேரம் அதிகாலை 5 முதல் 6 மணி வரை, அதன் பிறகு காலை 9:10 பிறகு 10:10 வரை. இன்றைய தினம் சுபஹோரை நல்லறங்கள் காலை 9:10 பிறகு 10:10 வரை, பகல் 1:40 பிறகு 3:10 வரை, மாலை 4:10 பிறகு 5:10 வரை, இரவு 7:10 பிறகு 9:10 வரை. இந்த சுபஹோரை நல்லறங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசிபங்களை பற்றி பார்ப்போம்.
மேசராசிரிய பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் தனலாபம் காத்திருக்கிறது, தொழில்துறை விருத்தியும் காத்திருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை எல்லாம் இன்று தினம் அடைவீர்கள். மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி வந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தான் ஒரு சுபலாப தினமாகவே அமைந்திருக்கிறது. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருந்தாலும் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. லாபஸ்தானத்தில் குருபான் இருப்பது எங்கும் எதிலும் லாபம் என்ற சூழ்நிலை உருவாகும். இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராட்ட தோஷம் இருக்குது. அது முக்கியம். மிதுன ராசியிலே பிறந்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அதிகமான சந்திராட்ட தோஷம் இருக்குது. புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் ஸ்ரீராமரை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராட்ட தோஷத்தில் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து எடுப்பதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிகள் சிறு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வபலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. நான்காம் இடம் கேது இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் பிறகு சரியாகிவிடும். உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பது தெய்வ பலத்தினால் எல்லா காரியங்களும் வெற்றியை பெறுவீர்கள். கணவன் மனைவிகள் சிறு உரசல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய ஒரு யோகமான தினமாக அமைந்திருக்கிறது. லட்சுமிகரமான சந்தோஷமான தினமாக அமைந்திருக்கிறது. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். தாராள பணப்புழக்கம் ஏற்படும். தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு தாயின் ஆரோக்கியத்திலும் தந்தையின் ஆரோக்கியத்திலும் இந்த பின்னடைவு நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். குழந்தைகள் இன்றைய முதல் நீங்கள் சொன்னபடி கேட்டு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இரண்டாம் இடம் கேது போன இருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது மாத்திரம் சிறிது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனைவின் ஆரோக்கியத்திலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். தாயின் ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவுகள் ஏற்படும். இன்றைய தினம் கடன் வாங்குவதை முழுவதுமாக தவிர்த்து விடுவது. இன்றைய தினம் கடன் வாங்கினால் அடிக்கடி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் அடைவதிலும் தாமதமாகும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பூமி லாபம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இளைய சோதனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாக மூத்த சோதனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருப்பதனால் எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றையெல்லாம் தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது. தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரனும் சனியும் இருக்கிறார்கள். சனிபாரன் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இன்றைய தினம் எல்லா காரியங்களும் சிறிது நிதானித்து செய்வது தான் நல்லது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள். தொழில்துறையை புது முயற்சிகளையும் நீங்கள் செய்யலாம். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பிடிவாதமாக காரியங்களை செய்வீர்கள். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்திலிருந்து குறைபாடுகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கும். நன்மைகளை பெற முடியும். மூன்றாம் இடம் குரு புகான் இருப்பது தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கிறது. கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் விரயஸ்தானத்திலே இருக்கிறார். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவுகள் ஏற்ற வருமானம் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் சனி இருப்பது உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சிறிது எச்சரிக்கை தேவை. மீனராசிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது. புதிய அமைச்சர்கள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். குழந்தைகளாலும் மனைவியாலும் தன லாபத்தை அடைவீர்கள். இளைய சோதனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாக மூத்த சோதனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றையெல்லாம் ஒரு சுபதினமாக அமைந்திருக்கிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அக்டோபர் 9 ஞாயிற்றுக்கிழமை என்று சத்தியநாராயண பூஜை சேலம் பட்டைக்கோள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்திருக்கின்ற வசந்த மண்டபத்தில் சரியாக மாலை 6 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அந்த பௌர்ணமி பூஜையில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசியை பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இந்நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.